அனைவருக்கும் வணக்கம். கதைகள் சூழ் உலகில் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறது காவல் கோட்டம். இன்னைக்கு பார்க்க போகிறது அத்தியாயம் 17. போன அத்தியாயத்தில் சொக்கநாதன் தலைமையில் நடந்த ஒரு போர் பற்றி பார்த்தோம். இப்போ இந்த அத்தியாயத்துக்குள்ளே போகலாம். இப்போது எந்த இடம் அப்படின்னா தஞ்சாவூர். தஞ்சாவூரில் ராஜகோபால சுவாமி கோவிலுக்கு முன்னால் தங்கத்திலேயே ஒரு பசுவை நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. உள்ளுக்குள்ளே வந்து ஹிரண்ய கற்பம் அப்படிங்கிற யாகம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. புகை வந்து கோயிலுக்குள்ளேருந்து கிளம்பி அந்த வேத கோஷங்களோட வானத்தில் பரவுது. கோயிலுக்கு முன்னால் கூட்டம் நெறிபடாமல் இருக்கிறதுக்காக வீரர்கள் ஈட்டிகளையெல்லாம் கெட மாதிரி பிடிச்சி அரண் வச்சு பொதுஜனங்களை எல்லாத்தையும் விலக்கி அத்தனை பேரையும் தெருவில் உட்கார வச்சுருந்தாங்க. பசுவை சுற்றி, அதாவது அந்த தங்க பசு இருந்ததில், அதை சுற்றி பெரிய வட்டமாக வெற்றிடம் இருந்துச்சு. திண்ணைகளில், வீட்டு மாடிகளில், மரங்கள் மேலே கூட ஜன கூட்டம். கோட்டையோட வடக்கு வாசல் அலங்கத்திலையும் சுவர்கள்லையும் வீரர்கள் அப்படி நெருக்கி அடிச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்தாங்க. மந்திரி பிரதானிகளும் தலகர்த்தர்கள், அப்புறம் அரசவை பிரமுகர்கள், பெரு வணிகர்கள் இவங்க மட்டும் கோயில் வாசலில் ரெண்டு பக்கமும் நாலு வரிசையில் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. தஞ்சாவூர் அரசர் விஜயராகவ நாயக்கர் வந்து பெரிய பக்த சிரேஷ்டர். அவர் வந்து ஒரு வைஷ்ணவர். அவரோட நாளில் பாதி வேலை வந்து பூஜைகள், அதுக்கப்புறம் மீதி வேலை வந்து ஏடுகளை படிக்கிறது. இதுதான் அவருக்கு வேலை. நீதிமான், தர்மராஜிய பரிபாலனம் பண்ணுறதா அவருக்கு வந்து ஒரு நம்பிக்கையும் இருக்குது. விஷ்ணுவுக்கு எங்கெல்லாம் கோயில் இல்லையோ அந்த சின்ன சின்ன நகரங்களில் கூட அவரோட ஆட்சியில் வந்து கோயில் கட்டினார். அதில் பெரிய கோவில் வந்து மன்னார்குடியில் இருக்கிற ராஜகோபால சுவாமி கோவில். வைகரையில் எந்திரிச்சு குளிச்சதுமே பூஜையில் உட்காந்துருவார். நாடு முழுக்க அவர் நிறுவன தர்ம சாலைகளில் 12,000 பிராமணர்களுக்கு காலை பிரிதி போஜனம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் விசேஷமாக வச்சுருந்த வந்தனை மாடத்தில் ஏறி ஸ்ரீரங்கத்தை நோக்கி அரங்கனை தொழுததுக்கு அப்புறம்தான் அவர் சாப்பிடுவார். கடந்த 3 வருஷமாக தஞ்சாவூர் பகுதிகளில் வந்து மழையே இல்லை. கூடி படைகள் வந்து மறுபடியும் நல்லா செழிக்கணும் அப்படின்னு வேண்டி ராஜராஜ சோழன் மாதிரி ஹிரண்ய கற்ப யாகத்தை வந்து இவர் தொடங்கிட்டார். அந்த வணிகர்கள் எல்லாமே நின்றுக்கிட்டு இருந்தாங்கல்ல, அந்த வணிகர்களை அணியிலிருந்து மாறி பிரபுக்கள் வரிசையில் வந்து நின்றுக்கிட்டு இருந்தவங்க ரெண்டு இளைய வணிகர்கள். அந்த நகரத்தோட பெரிய செல்வந்தர் ஒருத்தர், மானாத்தினா செட்டியார், அவரோட மருமக ஒருத்தன். இன்னொருத்தர் வந்து அவனோட நண்பன் மைசூர்காரன். இவன் ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டு இருந்ததில் பொறுமை இழந்து கோவில் சுவரில் சாஞ்சு நின்றுக்கிட்டு இருந்தான். கோபுர வாசலில் தென்புற அதிஸ்தானத்தில் முதல்ல இருந்த வேணுகோபாலனோட புடைப்பு சிற்பத்துக்கு மேலே உடம்பு படாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டான். தங்க பசுவை பார்க்குறப்பையெல்லாம் அவனுக்கு அப்படி ஒரு எரிச்சல், கண்ணை மூடிக்கிட்டே இருந்தான். இங்கே வந்திருக்கக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. இந்த அபத்தமான யாகத்தை நேரில் பார்த்தா என்ன அப்படின்னு ஒரு வினோத விளையாட்டு அப்படி ஒரு மனசில் தோணுன அந்த கணம் அதை சபிச்சுக்கிட்டே நின்றுக்கிட்டு இருந்தான். செட்டியாரோட மருமகை வந்து துவாரசமுத்திரத்திலிருந்து இந்த நிகழ்ச்சிக்காக தஞ்சாவூர் திரும்புகிற வழியில் திருச்சிராப்பள்ளியில் தங்கி மன்னர் சொக்கநாதனை வந்து பார்த்தான். கன்னட ராஜ்யங்களோட ஸ்திதி பற்றி தெரிஞ்சுக்கிறதுல சொக்கநாதனுக்கு எப்போவுமே ஒரு ஆர்வம். அப்போ வந்து இந்த யாகத்தை பற்றி சொக்கநாதன் வந்து கோபத்தோட ரொம்ப எள்ளலோட வந்து அந்த செட்டியார் மருமகன்கிட்ட வந்து பேசினான். மர பசுவை போர்த்தின தங்க தகடுகளை உருக்கி அதை வந்து ஸ்வர்ண புஷ்பங்களாக்கி அரங்கனுக்கு வந்து அர்ச்சிப்பாங்க இந்த யாகம் முடிஞ்சதுமே. அப்படி பண்ணுறத விட அரிசியாக்குனா பட்டினியில் தவிக்கிற தஞ்சாவூர் ராஜ்ய ஜனங்களுக்கு 4 மாதம் கஞ்சி தொட்டி திறக்கலாம் அப்படின்னா. தஞ்சாவூர் மக்களோட இன்னைக்கு இருக்கிற கதியை, ராஜ்ய பரிபாலனம் நடக்கிற லட்சணத்தை விஜயராகவரை விட, அதாவது தஞ்சாவூர் அரசர் விஜயராகவரை விட சொக்கநாதனுக்கு வந்து நல்லா தெரியும். வத்தி ஒலந்து போய் வயிறு ஒடுங்கின மக்கள் கற்ற ஆழைகளையும் அதுக்கப்புறம் எறும்பு புத்துகளையும் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்க, இங்கே வைதிக கோவில்களில் வருண ஜபமும் யாகங்களும் பெரிய பெரிய காணிக்கைகளோடு நடத்துறதுக்கு விஜயராகவர் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருப்பார். ஜனங்க பஞ்சம் பழைக்கிறதுக்காக பாண்டி நாட்டு எல்லைக்குள்ளே வந்துக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் பெரிய பெரிய வழிகளில் எல்லையோர ஊர்களில் சொக்கநாதன் உத்தரவிட்டு கூழு கஞ்சி அதெல்லாம் எப்போவுமே காத்துக்கிட்டு இருந்துச்சு. காரைக்கால் பிரெஞ்சுக்காரர்களும் அப்புறம் தரங்கம்பாடி டேனிஷ் மினிஸ்ட்ரிகள் இவங்கெல்லாம் இந்த பஞ்சத்தை பற்றி கவலைப்பட்டதாக தெரியவே இல்லை. ஆனால் நாகப்பட்டினம் போர்ச்சுகீசிய வியாபாரிகள் வந்து மக்களுக்கு சாப்பாடு போட்டு வேலை கொடுக்கறதா சொல்லி ஏமாற்றி கப்பல்களில் கூட்டிகிட்டு போய் அடிமை வேலைக்கு விற்கிறது வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு அப்படின்னு மதுரை வேவுக்காரவங்கெல்லாம் சொக்கநாதன்கிட்ட சொல்லியிருந்தாங்க.
விஜயனாராக அவரை வந்து அவன் நேரில் பார்த்ததே இல்லை. அவரை பற்றி ஒரு கேலி சித்திரம் அனுதாபம் மட்டும்தான் அவன் மனசுக்குள்ளே இருந்துச்சு. சொக்கநாதன் வந்து இன்னைக்கு வரைக்கும் கோயில்களுக்கு மாடியங்களோ புனர் உத்தாரணங்களோ எதுவுமே பண்ணது கிடையாது. வேதியர் மங்களங்களை வந்து உருவாக்கலை, அவனுக்கு வந்து வேற செலவுகள் எல்லாமே இருந்துச்சு. அவனோட முன்னோர்கள் வந்து கோயில் கோயிலாக கட்டி குளங்கள் வெட்டி பல தலைமுறைக்கு வந்து சேர்த்து புண்ணியம் கட்டிக்கிட்டவங்க. விஜயராகவர் வந்து ஸ்ரீரங்கத்தில் அரையராக பிறந்திருக்க வேண்டியவர், ராஜ கிரீடத்தை வந்து சடாரி அப்படின்னு நினச்சிட்டாரு போல. அப்படின்னு அடுக்கிக்கிட்டே போனவனுக்கு திடீர்னு தோணுச்சு, இந்த கேலி கூத்த நேரில் போய் பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வந்த வணிகன் கிட்ட ஆசையை சொன்னான். அவன் தயங்குறான் அரசனை கூட்டிகிட்டு போகிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. வந்திருக்கிறவன் வந்து மதுரை மன்னன் அப்படின்னு வேஷம் களைஞ்சிட்டா கூட எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, விஜயராகவர் வந்து பண்பாளர் தான், அப்படி இப்படின்னு ஏதோ சொன்னதுக்கப்புறம் அவன் ஒத்துக்கிட்டான். சொக்கநாதன் வந்து மீசையை மட்டும் இழந்தான். வணிகர் மாதிரியே உடைய போட்டுக்கிட்டு தலைப்பகை வச்சு நெத்தியில் நல்லா பறக்க திருநீர் பூசி கழுத்தில் லிங்க மாலையை தொங்க விட்டு இருள் பிரியறதுக்கு முன்னால் குதிரையில் ஏறி தஞ்சாவூர் எல்லைக்குள்ளே வந்துட்டாங்க ரெண்டு பேரும். கோட்டைக்கு வெளியே குதிரைகளை வந்து நகரத்தார் சத்திரத்தில் விட்டுட்டு கோட்டை வாசலுக்குள்ளே நுழைஞ்சு வீட்டுக்கு போகாமல் நேராக கோயில் வாசலுக்கே வந்துட்டாங்க. யார் யார் முகமன் சொன்னாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து சொக்கநாதனை துவார சமுத்திர லிங்கக்கட்டி வைசியன் அப்படின்னும் வீர சைவன் அப்படின்னு சுருக்கமாக சொல்லி சொல்லி பதில் சொல்லியே போயிட்டாங்க. இப்போ மங்கள வாத்தியங்கள் முழங்க கோயிலுக்குள்ளே பரபரப்பு அதிகமாச்சு. வர்றாங்க, கும்பிட்ட கைகளோடு அந்த விஜயராகவர் வெளியே வந்தார். கண்களில் அப்படி ஒரு பக்தி பரவசம், சந்தன மார்பில் அப்படியே வெள்ளை தாடி புரளுது. கோபுர வாசலை கடந்து அந்த தங்க பசுக்கிட்ட போனாது. சொக்கநாதன் எதிர்பார்த்ததை விட அவருக்கு வயசு வந்து அதிகமாயிருச்சு, முதிர்ந்த தோற்றம். அதுக்கும் பின்னால் பட்ட மகிழ்ச்சி வந்தா, அதுக்கும் பின்னால் இளவரசி வந்தா. அவ பேர் வந்து மோகனாங்கி அப்படிங்கிற மங்கம்மா. அவ இந்த மண்ணில் தான் நடக்கிறாளா இல்லை விண்ணிலிருந்து இறங்கி வர்றாளா அப்படின்னு சொக்கநாதனுக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சு. மலர்களுக்கு இல்லாமல் மானுட பெண்களுக்கு இப்படி ஒரு அழகு வாய்க்குமா அப்படின்னு நினச்சிக்கிறான். இளவரசி தன்னோட தாய் தந்தையரோட பசு முன்னாடி வணங்கி நின்றிருந்தா. அவளை பார்த்தா இன்னொரு ஒரு தங்க விக்கிரகம் மாதிரி இருந்தது. சொக்கநாதனோட பார்வை வந்து அகலவே இல்லை. கண்ணில் கருத்தில் எல்லாத்துலேயும் அவள் மட்டும்தான் தெரிஞ்சா. சுற்றி இருந்த மனிதர்கள் செயல்கள் அப்புறம் மொழி ஒலி எல்லாமே மங்கி மறைய அவளோட முகம் மட்டும்தான் தெரிஞ்சது, வேறு எதையுமே அவன் வந்து பார்க்கலை. இப்போ வந்து கோபூஜை நடந்தது, அப்புறம் புஷ்பார்ச்சனை தீபாராதனை எல்லாமே முடிஞ்சு அரசர் வந்து பசுவோட வயிறை வந்து திறந்து உள்ளே ஏறி உக்காந்துக்கிட்டாரு. வயிறு வந்து மூடிக்கிருச்சு. மங்கள வாழ்த்தொழிகள் வாத்தியங்கள் வேத கோஷங்கள் எல்லாம் உச்சத்தில் எழ அப்படியே அப்படி ஒரு அதிர்வு சுற்றி. அரசர் வந்து பசுவிலிருந்து மறுபடியும் புதுசாக பிறந்து மண்ணுக்கு வந்தார். இது எதையுமே சொக்கநாதன் வந்து பார்க்கல. வெயில் வாங்கிய முகத்தில் வந்து முத்துக்கள் வியர்வை முத்துகள் பூத்ததப்ப கூட அவள் வந்து பெண்ணாகலை, பனி மலர் அப்படின்னு தான் அவனுக்கு தோணுச்சு. கோயிலுக்குள்ளே மறுபடியும் அவள் வர்றப்ப தான் கவனித்தான், வெண்பட்டு உடுத்தி இருக்கா, ரொம்ப குறைவாக தான் நகைகள் போட்டிருக்கா அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டான். அப்புறம் வெளியில் வந்து அந்த கனவுலேருந்து மீண்டு வெளியே வராமலேயே குதிரை ஏறினான். அது தானாக ஓடிச்சு கடந்து வந்த பாதையோட நினைவில் மேலே பெருவழியில் ஓடிச்சு அந்த குதிரை. திருச்சிராப்பள்ளி கோட்டை வாசலை நோக்கி போன குதிரையை திருப்பி காவேரிக்கரையை சோலைக்குள்ளே செலுத்தினான். நல்ல நிழல் அப்புறம் செறிந்த பசுமை மணக்கிற பூக்கள் இதுக்குள்ளே போகுது. நிழலில் போய் படுத்தான். அப்புறம் ஒரு தாழ்வான மரக்கிளையில் ஏறி உக்காந்தான். புதர்களுக்குள்ளே அலைஞ்சான். சின்ன சின்ன தேன் சிட்டுகள் வந்து செடிகளில் தாவி தாவி உக்காந்து விரட்டி விளையாடுறதை பார்த்தான். அப்புறமா அரண்மனைக்கு வந்தான். அன்னைக்கு இரவு அரண்மனை மேல் மாடத்தில் உலவிக்கிட்டு இருந்தான். உறங்க மறுத்த விழிகளால் நிலவை பார்த்தான். கோடி கோடி விண்மீன்கள் வந்து அவன் மனசு மாதிரியே சுடர் விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு உத்வேகத்தோட கீழே இறங்கி குதிரை ஏறி இப்போ மதுரையை நோக்கி கடு விசையாக விரட்டுறான். திருச்சியிலிருந்து மன வேகத்தை வந்து குதிரையால் தொடரவே முடியல. ஆமாம், அவன் வந்து ரிஷிய சிருங்கன். அந்த மண்ணில் அவன் காலடி பட்டதுமே மழை பொழியும். மன்னன் வந்து மகளை தாரை வைப்பான். பட்டமேற்று 2 வருஷம் ஆனதுக்கப்புறமும் அவன் ரிஷிய சிருங்கனாக இருந்தது பற்றி நினைக்கிறப்ப அவனுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. சதிராட்டங்கள் எல்லாத்தையுமே விழாக்களில் பார்த்ததோட சரி,
அதையும் முழுக்க பார்க்குற பொறுமை அவனுக்கு இருந்ததே கிடையாது. நாட்டியக்காரிகள் யாரோட உருவமுமே நினைவில் இல்லை. மதுரை அந்தப்புறங்கள் வந்து போகத்தோட களமாக இருந்த காலம் வந்து அவன் வந்ததுமே முடிஞ்சு போயிடுச்சு. அரண்மனையில் சொந்தக்காரவங்களை தவிர வேறு யாருமே இல்லை. ஆயர் குலத்தில் உதிச்சவன் கோபியரோட குலவாமல் காபாலிகன் மாதிரி சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான். சொக்கநாதன் அப்படிங்கிறதாலா, இல்லை அம்மா மடியில் தலை வச்சது தூங்கிடுற பழக்கத்தை இப்போ வரைக்கும் விட முடியாமல் இருக்க காரணம் இவன் எங்கேயோ பிறந்து இவனுக்காக காத்துக்கிட்டு இருந்தா அப்படிங்கிறதுக்கு தானா? விராலிமலை காவல் மாடத்தில் வந்து குதிரை மாற்றிக்கிட்டப்ப தான் அவனுக்கு புரிஞ்சது அன்னைக்கு சாப்பிடவே இல்லை அப்படின்னு. காவலர்கள் கொடுத்த இளநீரை குடிச்சிட்டு தெற்கு பக்கம் ரொம்ப வேகமாக போனான். சரியாக நிர்மால்ய பூஜை அப்போ கோவிலுக்குள்ளே நுழைஞ்சான். அங்கேயே இருக்கண்ணி, அதாவது மீனாட்சி வந்து அரசனை பார்த்து சிரித்தான். கல் பிரகாரங்கள் முழுக்க கிளிகள் சத்தம், கிளிகள் அப்படியே பறந்து பறந்து மிழற்றுது. வேங்கட கிருஷ்ணப்பரோட மாளிகைக்கு போனால் நேர அவரை வந்து தூக்கத்திலிருந்து எழுப்பிட்டான். எழுப்பி இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்கிறான். அதுக்கப்புறம் வேங்கட கிருஷ்ணப்பர் என்ன பண்ணுறாரு, பரிவாரங்களோட தஞ்சாவூர் வந்து இறங்கினார். அவருக்கு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம். சொக்கநாதன் வந்து இவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்ததை வந்து அவர் பார்த்ததே கிடையாது. அவன் கல்யாணம் பண்ணுறதுக்கு சரி அப்படின்னு சொன்னதே போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. மங்கள காரியமாக தூது வந்த பெருமை வந்து அவருக்கு அப்படி. மதுரையும் தஞ்சாவூரும் இணைஞ்சிருச்சுன்னா காவேரிக்கு தெற்கு பக்கம் டெல்லி பாதுஷா கூட கால் வைக்க முடியாது. ராஜ புரோகிதர் பண்டித பிராமணர்கள் ஆடை ஆபரண பரிசுகள் சகிதமாக வேங்கடர் வந்து அரசவைக்கு போய் காத்துக்கிட்டு இருந்தார். பூஜையில் இருந்த மன்னர் வந்து ரொம்ப நேரம் கழித்து வந்தார். அவரை வணங்கி வந்த நோக்கம் எல்லாத்தையுமே இவர் சொல்லி பரிசுகளை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு விஜயராகவர் வெறிச்ச பார்வையோடு ரொம்ப நேரம் இருந்தார். சாயந்தரம் மறுபடியும் வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டார். இந்த சபையில் வந்து கேள்விப்பட்ட செய்தியோட விமலை அப்படிங்கிறவன் நேராக கன்னிமாடத்துக்கு போய் போனான். லக்ஷ்மிகிட்ட வணிகன் பெருமிதமாக பரப்பிய கூடுதல் தகவலும் இருந்துச்சு. மங்கம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான்னா, குலதெய்வம் கௌரி முன்னால் உட்காந்து ருத்ரவீணை வாசிச்சுக்கிட்டு இருந்தான். மேச கல்யாணி ராகம் அப்படியே இழைஞ்சு ஓடுச்சு. இப்போ விமலை லக்ஷ்மி ரெண்டு பேரும் வர்றாங்கல்ல, ஓடி வந்த விமலை வந்து அவன் முன்னாடி உட்கார்றதுக்கு முன்னாலேயே மதுரை மகாராணி மதுரை மகாராணி அப்படின்னு உற்சாகத்திலேயே வந்தா. மோகனா, அதாவது மங்கம்மாவோட இன்னொரு பேர் மோகனா இங்கே இல்லை, அவளுக்கு ஒன்றும் புரியலை. அவகிட்ட அந்த வேங்கட தூது வந்த கதையை வந்து விமலை சொன்னான். பொறுமையே இல்லாமல் நடுவில் வந்து நிப்பாட்டினா லக்ஷ்மி. உன்னை பார்க்கத்தான் அவர் வந்து மாறு வேஷத்தில் ஹிரண்ய கற்ப யாகத்துக்கு வந்தாராம் அப்படின்னுலாம் சொன்னான். உடனே மங்கம்மாவுக்கு ஒரு நாணம். விரல்கள் வந்து இப்போ சும்மா அந்த வீணையில் தவழ்ந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த லக்ஷ்மி வந்து கவிதா இனி ஆகியிருக்க வேண்டியவ தவறி போய் இப்போ அணுக்க தோழியாக இருக்கா. அவள் வந்து ஒரு கற்பனை அற்புதமான ஒரு காதல் கதையை புனைஞ்சிக்கிட்டே போனான். மோகனா அங்கே வந்து இந்த கதையெல்லாம் கேட்டு சந்தோஷமாக ஒரு புன்னகையோடையே இருந்தா. இந்த பக்கம் என்னென்னா, விஜயராகவர் வந்து மகாராணியை தனியாக கூப்பிட்டு கேட்டார். அவ என்ன சொன்னான்னா, ஏற்கனவே பட்ட கதையெல்லாம் உங்களுக்கு மறந்துருச்சா, தஞ்சாவூர்லேருந்து அச்சுத ரகுநாத திம்மகாரு திருமலை நாயக்கனோட ராணியாக போய் கொலை உண்ட பழி வந்து போயிருமா, அது வந்து தற்கொலை தான் அப்படின்னாரு விஜயராகவர் பதிலுக்கு. அரசர் வந்து தன்னோட பூஜை அறைக்கு பிரதானி கோவிந்தையாவை வரவழைச்சு கேட்டார். அவன் வந்து சொக்கநாதன் வந்து ஒரு சைவ மதம் அவன், அப்படி ஒரு ராஜாவோட ஒரு ஸ்திரீ வைஷ்ணவ ஸ்திரீ அதுவும் எப்படி வாழ முடியும் அப்படின்னு எதிர்கேள்வியெல்லாம் அவர் கேட்டார். சாப்பிட்றப்ப தளவாய் தன்னோட மைத்துனன் ரங்கப்ப நாயக்கனை வந்து கூப்பிட்டார். அவன் முகச்சூழி போட தெலுங்கில் சொன்னால், கொல்லவாறு வந்து சூத்திர வரணும், அதோட சம்பந்தம் வந்து சத்திரிய பலிஜர்களுக்கு வந்து தர்மம் கிடையாது அப்படின்னா. அதனால் மனைவிக்கும் பிடிக்கல, அதே மாதிரி பிரதானி கோவிந்தையாவுக்கும் பிடிக்கல, இப்போ தளபதி தன்னோட மைத்துனன் ரங்கப்ப நாயக்கருக்கும் பிடிக்கல. மறுபடியும் விஜயராகவர் வந்து பூஜை அறைக்குள்ளே போய் அடைஞ்சிக்கிட்டார். தபோநிதி சோபசுந்தர சுவாமிகளை வந்து கூட்டிகிட்டு வர சொன்னார். அவர் வந்து இது நல்லது அப்படின்னாரு. தெய்வ அனுகிரகம், மங்கம்மாவோட பாக்கியம் அப்படின்லாம் சொல்லி சொக்கநாதனை பற்றி ரொம்ப சிறப்பாக வந்து சொன்னார். இதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழித்து விஜயராகவர் வெளியே வந்து கன்னிமாடத்தை நோக்கி போனார். தூரத்திலேயே இசை கேட்டது. அமிர்த வர்ஷினி ராகம் இப்போ மழையாக பொழிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு.
மரப்படியில் அவர் ஏறி வராரு. அவரோட தலை தெரிஞ்சதுமே வீணையை விளக்கிட்டு மங்கம்மா வேகமாக ஓடி வந்தா. அவளை வந்து நேராக கௌரி தேவி கிட்ட கூட்டிகிட்டு போனார். ரொம்ப நேரம் தேவி முன்னால் நின்று வணங்கிக்கிட்டு கௌரி மகாத்மியத்தோட தெலுங்கு ஸ்லோகங்களை மெதுவாக பாடினார். அப்புறம் அவர் கையில் வந்து ரெண்டு இலை சுருள்கள் கொண்டு வந்திருந்தார். அதை தேவியோட காலடியில் வச்சார். மகளை கூப்பிட்டு உன்னை எடு அப்படின்னாரு. அவள் எடுத்து கொடுத்ததை வாங்கிக்கிட்டு சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டார். இல்லை, இசையில் மூழ்கி போய் மறந்துட்டேன் அப்படின்னா. வேலை தப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாரு. அப்பாவை வந்து வாடின கண்களோடு பார்க்குறா. கௌரி கிட்ட சீட்டு போட்டுலாம் கேட்குறவர் ஏன் நம்மக்கிட்ட எதுவுமே கேட்கல அப்படின்னு அவளுக்கு வந்து ஒரு விசனம். அதில் வந்து உட்காந்து அப்படியே கௌரியை விரித்து பார்த்துக்கிட்டே இருந்தாள். வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த கையில் இருக்கிற இலை சுருளை வந்து பிரித்து பார்த்தா உள்ளுக்குள்ளே வந்து சிவப்பு பூ தான் இருந்துச்சு, செவ்வரளி. அன்னைக்கு சாயந்தரம் சபையில் விஜயநகராகவர் வந்து உட்காந்தார். அவரோட முடிவுக்காக எல்லோரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. தஞ்சாவூர் மதுரை ராஜ்யங்கள் உருவானதுக்கப்புறம் போன 150 வருஷமாக ரெண்டு ராஜ்யங்களுக்கும் நல்ல உறவு இல்லை, தொடர்ந்து போர் தான் நடக்குது. அதனால் மதுரை வந்து ஒரு பகை அரசர், அவங்களுக்கு வந்து நான் பொண்ணு கொடுக்கறதுக்கு சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. வேங்கட கிருஷ்ணப்பர் வந்து இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை, நம்பவே முடியலை. மன உறவு மூலமாக இந்த பகை எல்லாமே நீங்கிரும், ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருந்தால் சுல்தான்களோட தொல்லை எல்லாத்தையும் ஒழிச்சிடலாம் அப்படின்னு அரசியல் ஆதாயங்களையெல்லாம் சொன்னார். ஆனால் கை அமர்த்தி அவரை நிப்பாட்டிட்டு வேங்கடரை பார்த்து கோவிந்தையா தொடர்ந்து உங்களோட பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு சட்டுன அவையை விட்டு இறங்கி பூஜைக்கு கிளம்பிட்டார். ஆனால் வேங்கடர் என்ன சொல்லிட்டாரு, நான் எத்தனை நாள் வேணும்னாலும் இங்கே காத்துக்கிட்டு இருப்பேன், உங்கள் சம்மதத்தோடு தான் நான் போவேன் அப்படின்னு அரசர்கிட்ட பணிவாக உறுதியாக சொல்லிட்டு அங்கேயே தங்கிட்டார். இதுக்கு பின்னால் என்ன கதைனா, அந்த கோவிந்தையாவும் தளவாய் ரங்கப்ப நாயக்கரும் வந்து ஒரு கூட்டு. பட்டத்து இளவரசன் ராஜ மன்னார் சாமி வந்து இப்போ சிறையில் இருக்கான். இதில் அவங்க ரெண்டு பேருக்கும் பெரிய பங்கு, ஆனால் வேறு வேறு காரணங்கள். இந்த தளவாய் ரங்கப்ப நாயக்கருக்கு ஒரு மகன் ரங்கநாதன், அவனுக்கு வந்து மங்கம்மாவை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற திட்டத்தோட சூத்திரதாரிகள் வந்து இவங்க ரெண்டு பேர் தான். தளவாயோட தங்கை தானே மகாராணி, மகாராணியையும் சம்மதிக்க வச்சுருந்தாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் ரங்கநாதனுக்கே முடிசூட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயநகர அச்சுதராயர் வந்து பெண் சீதனமாக கொடுத்தது தானே இந்த ராஜ்யம், அதனால் அந்த வழி வந்து நியாயமானது தான் அப்படின்னு இவங்களுக்கு ஒரு எண்ணம். ஆனால் அந்த சிறையில் இருக்கிற இளவரசன் மன்னாரை என்ன பண்ணுறதுன்னு அவங்க இன்னும் முடிவு பண்ணல. கோவிந்தையாவும் வேங்கடரும் தொடர்ந்து நிறைய விஷயங்களை பற்றி சுற்றி சுற்றி பேசிக்கிட்டே இருந்தாங்க. சபை நாகரிக பேச்சுகளில் வந்து ரொம்ப சலிப்பாகி தளவாய் பொறுமையே இழந்து உத்தரவிட்டார், நீங்கள் எல்லோரும் இப்போவே தஞ்சாவூரை விட்டு வெளியே போகணும் அப்படின்னாரு. ஆனால் வேங்கட கிருஷ்ணப்பர் வந்து நிதானமாக என்ன சொன்னார், நான் அரச ஆணைக்கு மட்டும்தான் கட்டுப்படுவேன். கோபத்தில் இப்போ ரெண்டு பேரும் மாறி மாறி பேசுகிறதுல தளவாயோட சொற்கள் வந்து முத வரம்பு மீறுது. சொக்கநாதனோட முப்பாட்ட விஸ்வநாதன் பெரியராயருக்கு அடப்பக்காரனாக இருந்தவன் தானே, இவனுங்களுக்கு ராஜகுலத்தில் பொண்ணு கேட்குதோ அப்படின்ட்டார். வேங்கட கிருஷ்ணப்பருக்கு கோவம், சினத்தோட வாழை உருவி தாக்குறதுக்காக போகிறாரு. உடனே ராஜகுரு பிராமணர்கள் எல்லாம் முன்னால் விழுந்து தடுக்கிறாங்க. தளவாய் அப்புறம் எந்திரிச்சு வந்து பாஞ்சு வந்து அந்த வரிசை பொருட்கள் எல்லாமே கொடுத்து விட்டாங்கல்ல, அந்த தாம்பாளங்கள் எல்லாத்தையும் காலால் உதச்சி தள்ளி மாடு மேய்க்கிற கம்பளத்தனுக்கு இவ்வளவு திமுறா அப்படின்னு கொக்கரிச்சார். இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ணலை, எல்லோரும் திரும்பி வந்துட்டாங்க. திருச்சிராப்பள்ளி திருமண வேங்கடர் வந்து சொக்கனை நேரில் போய் பார்க்காமலேயே ஓய்வெடுக்க போயிட்டார். ஆனால் ராஜகுரு வந்து எதையுமே மறைக்காமல் நடந்தது அத்தனையுமே சொக்கன்கிட்ட விரிவாக சொல்லிட்டார். மறுநாளே தஞ்சாவூருக்கு ஒரு ஓலை போச்சு, திருமண வேண்டுகோளை வந்து ஏற்கிறதும் மறுக்கிறதும் உங்கள் அரசரோட, தஞ்சாவூர் அரசரோட விருப்பம். ஆனால் மதுரை தூதுவர்களை அவமதித்தது வந்து ராஜ தர்மம் இல்லை, தஞ்சாவூர் மேலே மதுரைக்கு எந்த பகையும் இல்லை. நல்ல உறவு தொடரணும் அப்படின்னா அரசர் வந்து தன்னோட அவையில் நடந்த அவமதிப்புக்கு வருத்தம் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஓலை அனுப்பினான் சொக்கநாதன். ஆனால் விஜயராகவருக்கு அதை பார்த்து ஒரு கோபம், யார் யாருக்கிட்ட மன்னிப்பு கேட்குறது, அரங்கனுக்கு மட்டும்தான் தலை தாழ்த்திற வேணா, என்னை பார்த்து தெய்வ கடாட்சம் இல்லாத ஒருத்தன் எப்படி இப்படி கேட்க முடியும், அவனுக்கு எவ்வளவு தைரியம் அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு. திருச்சிராப்பள்ளி கோட்டையை பிடிச்சி இந்த சொக்கனுக்கு வந்து நான் ஒரு பாடம் புகட்டுவேன், படையை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுவேன், யுத்த களத்தில் அவனோட செருக்கை ஒடுக்குவேன் அப்படி இப்படின்னு பேசினார். அதுக்கப்புறம் வேங்கட கிருஷ்ணப்பர் வந்து அவரே ஒரு சமாதான ஓலையெல்லாம் எழுதி அனுப்பினார்.
ஒன்றும் ஆகலை. அப்புறம் மதுரை வந்துட்டார் வெங்கடகிருஷ்ணன் அப்புறம் திருச்சியிலேருந்து. ஆனால் சொக்கநாதனால் மங்கம்மாவை வந்து மறக்கவே முடியல. வேவுக்காரவங்களை அனுப்புனா அவங்க மூலமாக மங்கம்மாவோட அணுக்க தோழிகள்கிட்டருந்து செய்தி வந்துச்சு, மோகனாங்கிக்கு பரிபூரண விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் சொக்கனுக்கு உயிர் வந்துச்சு. சொர்க்கமே பரிசாக கிடைச்ச உற்சாகத்தோட அவன் வந்து அவளுக்கு கடிதமெல்லாம் எழுத ஆரம்பித்தான். அது இடையில வழிதவறி மகாராணியோட கையில் சிக்கிருச்சு அப்படிங்கிற தகவலும் வந்துச்சு. சரி, இதுக்கு மேலே நம்ம தாமதிக்கக்கூடாது அப்படின்னு மதுரையில் இருந்த வேங்கடகிருஷ்ணப்பருக்கு வந்து ஆணையிட்டான். தஞ்சாவூரை ஜெயிச்சு மங்கம்மாவை வந்து ராஜ மரியாதையோடு இங்கே கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு ஒரு ஆணையை பிறப்பிச்சிட்டான். இந்த அத்தியாயத்தோட முடிவில் வந்து இப்போ மதுரைக்கும் தஞ்சாவூருக்கும் ஒரு போர் நடக்க போகுது அப்படிங்கிற முடிவுக்கு எல்லோரும் வந்திருக்காங்கங்கிறத பார்த்தோம். இனி அடுத்த அத்தியாயங்களில் வந்து எப்படி போர் நடக்க போது மங்கம்மாவை அங்கேருந்து இங்கே மரியாதையோடு கூட்டிகிட்டு வருவாங்களா இல்லையா அப்படிங்கிற விவரம் எல்லாத்தையும் பார்க்கலாம். காத்துக்கிட்டுருங்க. மிக்க நன்றி. வணக்கம்.